சில்லறை வணிகத்தை பாதிக்கிற அளவுக்கு ஏகபோக வணிகமும் அந்நிய வணிகமும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை முறியடிக்கவில்லை என்றால் நாங்கள் தொடர்ந்து வணிகத்தில் நீடிக்க முடியாது. இன்னொரு சுதந்திர போராட்டத்தை நாங்கள் சந்தித்ததாக வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஆண்டு மே 5 வணிக தின விழாவை ஒரு இன்னொரு சுதந்திர போராட்டம் என்கிற அளவிற்கு நாங்கள் இதை இந்த விழாவை நடத்தி சில்லறை வணிகர் உரிமை மீட்பு மாநாடு என்று நடத்துகிறோம். இந்த இன்னும் இதே நிலை நீடித்தால் அந்நியருக்கு எதிராகவும் நம் நாட்டு பண உதவிகளுக்கு எதிராகவும் ஏன் இந்த நிலைமைக்கு காரணமாக இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் எதிராக நாங்கள் செயல்பட்டு அந்நிய ஆதிக்கத்தையும் பண முதலீடுகளின் ஆதிக்கத்தையும் நிச்சயமாக முறியடிப்போம். இதை முறியடிக்கவில்லை என்றால் நாங்கள் ஓயமாட்டோம், தொடர்ந்து போராடுவோம். இந்த போராட்டத்தில் நாங்கள் சிறைக்கு சென்று போராடவும் தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, பெட்ரோல் டீசல் விலையை தாறுமாறாக உயர்த்துகிறார்கள், சமையல் எரிவாயு எண்ணெய் விலையை அதிகமாக உயர்த்துகிறார்கள், இன்னும் வீட்டு வரியை உயர்த்துகிறாங்க. எதை உயர்த்தினாலும் அது மக்களுக்கு எதிரானது தான். வணிகர்கள் மட்டும்தான் எங்கள் வணிகத்தை காப்பாற்றி கொள்ள மக்கள் நலனை பாதுகாக்கிறோம். ஏன்னா நாட்டு மக்கள் நாட்டு மக்களுக்கு துணையாக என்றும் இருப்பது வணிகர்கள் தான். விலையும் குறைவாக இருக்க வேண்டும், உரிய தரத்தோடும் இருக்க வேண்டும் என்றுதான் இந்த சில்லறை வணிகர்கள் நாங்கள் இதை பார்க்கிறோம். ஆனால் எதை பற்றியும் பார்க்காமல் மக்கள் நலனையே பெரிதாக கருதாமல் அரசியல் கட்சிகள் செயல்பட்டு கொண்டு வருகிறது. அதனால் தான் நாங்கள் எந்த அரசியலையும் சாராமல் வணிகர் நலனை மக்கள் நலனை பெரிதாக கருதி செயல்படுகிறோம். நாங்கள் எங்களுடைய வகையில் இப்போது அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாங்கள் போராட முன்வந்திருக்கிறோம். இந்த மாநாட்டில்தான் எங்களுடைய நிலைப்பாட்டை உறுதியாக செயல்படுத்த இருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.